Hi friends, welcome to Sudha's Diary. என்னோட நேம் சுதா ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக கேட்ட ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட பாடி கலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்குது, பட் ஃபேஸ் மட்டும் என்ன யூஸ் பண்ணாலும் 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா டல்லாக மாறிடுது, அண்ட் இன்னும் கொஞ்சம் டேன் ஆன மாதிரி ஆகுது. எந்த சன்ஸ்கிரீன் எந்த ஒரு லோஷன்ஸ் யூஸ் பண்ணாலும் ஃபேஸ் தான் நல்லா டார்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கான ஒரு சூப்பரான ரெமெடி ஃபேஸ் ஒயிட்னிங் ரெமெடி தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பற்றி காமிச்சிடறேன். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாமாஅர்த்தோட பாய் பாய் பிளமிஷஸ் அப்படிங்கிற ஒரு க்ரீம் தான் இது. ஸோ இது வந்து ரொம்பவே குட்டியாக இந்த மாதிரி தான் இருக்கும், பட் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு நிறையவே இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நியூ பார்ன் பேபி இருப்பாங்க இல்லையா, அவங்களோட மாம்ஸுக்கெல்லாம் ஃபேஸ் வந்து நிறைய ஆக்னி பிம்பிள்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி நியூ மாம்ஸ்க்கு வர ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மூலமாக வர ஆக்னியாக இருக்கட்டும், இல்லை நார்மலி அடல்ட்ஸ்க்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால என்ன ரீசனே தெரியாமல் ஃபேஸில் பயங்கரமாக வந்து ஆக்னி வந்து வரும், இல்லை பிளமிஷஸ் வரும், இல்லை வந்து பிம்பிள்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அப்படின்னா ஜென்ரலாகவே உங்களுக்கு வந்து ஸ்கின்ல பிளமிஷஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்பவே சூட்டபிளான ஒன்று. இதை எவ்வளோ யூஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து ஒரு பட்டாணி அளவுக்கு தான் நீங்கள் வந்து எடுக்கணும். எடுத்துகிட்டு நம்மளோட ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துட்டு மசாஜ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வந்து தூங்கிடலாம். ஒரு நாளைக்கு 2 முறை வந்து நீங்கள் இந்த க்ரீமை யூஸ் பண்ணலாம். ஸோ அன்இவன் ஸ்கின் டோன் உங்களுக்கு இருந்தாலும் இதை வந்து சரி பண்ணி கொடுக்கும். ஃபார் ஆல் ஸ்கின் டைப் சென்சிட்டிவ் ஸ்கின் கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 முறை அப்ளை பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இதை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட ஸ்கின் வந்து நல்லா கிளியராகவும் க்ளீனாகவும் இருக்கும், எந்த விதமான பிளமிஷஸும் உங்களுக்கு வந்து வராது. ஸோ இந்த க்ரீம் அப்ளை பண்ணும்போது ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு டிங்லிங் சென்சேஷன் இருக்கும், அப்படி உங்களுக்கு ஏற்பட்டால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சரியாகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த பாய் பாய் பிளமிஷஸ் க்ரீம் வந்து நம்ம எங்கேருந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா ட்ரெல் ஷாப்லேருந்து தான் வாங்கியிருந்தோம். ஸோ ட்ரெல்லில் வந்து பார்த்திங்கன்னா விண்டர் சீசனால் இப்போ வந்து 70% வரைக்கும் ஆஃபர் வந்து கிடைக்குது. இதை தாண்டி இந்த க்ரீம் இன்னுமே உங்களுக்கு வந்து கம்மியான ரேட்டில் வேணும் அப்படின்னா என்னோட கூப்பன் கோட் வந்து நான் சைடில் ஆட் பண்ணுறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 25% இருக்கும், உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஸோ இந்த விண்டர் சீசனில் மாமாஅர்த் ப்ளம் வாவ் கார்னியர் இந்த மாதிரி டாப் பிராண்ட்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா 70% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. ஸோ இதை தாண்டி இதில் என்ன இன்னும் ஸ்பெஷல்னா ஃப்ரீயான ஹோம் டெலிவரி நமக்கு வந்து கொடுக்குறாங்க, எந்த விதமான சார்ஜஸும் நம்ம பே பண்ண தேவையில்ல. உங்களுக்கு தேவையான பொருளை இந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணி ட்ரெல் ஷாப்பில் ரொம்பவே கம்மியான விலையில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேஸ் ஒயிட்னிங் பேக்குக்கு வந்து நமக்கு மெயினாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய் தான் நமக்கு வந்து வேணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து கடுக்காய்னா என்னென்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ கடுக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், இதை வந்து நம்ம இன்டேக்காகவும் எடுக்கலாம், வெளியில் எக்ஸ்டர்னலி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ இந்த கடுக்காயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் ரேஷஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது. இந்த பிம்பிள், ஆக்னி, பிளமிஷஸ் இதெல்லாம் கூட இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இதை தாண்டி இது வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்க அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதனால் நம்மளோட ஸ்கின் வந்து நேச்சுரலி நல்லா ஷைன் ஆகிறதுக்கும் நல்லா பளபளப்பாகிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த கடுக்காய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடுக்காய் எடுத்திருக்கேன், இதை வந்து நம்ம நார்மலாக தரையில் கூட நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சு தேய்ச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரோஸ் வாட்டர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம இந்த கடுக்காயை வந்து இந்த வாட்டரோடு வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம், அந்த க்ரீம் மட்டும் தான் நமக்கு வந்து தேவை. ஸோ இந்த கடுக்காய் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இருக்க அந்த சீட் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த் ஆர் ஸ்கின், நம்ம எதுக்குமே அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு வெளியில் இருக்க அந்த அவுட்டர் லேயர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த வாட்டரோடு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கடுக்காயை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாட்டரில் நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம், இப்போ இந்த க்ரீமை மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதை தாண்டி இந்த கடுக்காயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முகம் வந்து சேகாது இல்லையா, நிறைய பேருக்கு வந்து ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது, இல்லை ஃபைன் லைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இதை கூட நல்லா கண்ட்ரோல் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் இந்த கடுக்காயில் இருக்குது. நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் சுருக்கங்கள் எதுவுமே இருக்காது, இது வந்து ஆன்டி ஏஜிங்காகவும் யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன், அந்த பவுலில் அந்த கடுக்காயிலேருந்து எடுத்து அந்த க்ரீம் இருக்கு இல்லையா அதை நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வந்து இருந்தாலே போதும். இப்போ இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 இன்கிரீடியன் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சந்தனம், உங்கள் வீட்டில் வந்து எந்த மாதிரியான சந்தனம் இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சந்தனம் வந்து இதோட ஆட் பண்ண போகிறேன். ஸோ எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் சந்தனம் வந்து நம்மளோட முகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸுமே வந்து யூஸ் பண்ணலாம், இவங்க தான் யூஸ் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. ஸோ சந்தனம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பொடியோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தேன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்கும், நல்ல நரிஷ்மெண்ட்டை வந்து கொடுக்கும். இப்போ நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேக் மாதிரி நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்.
ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேஸ் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கடுக்காயை வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க, அது இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஸ்கினுக்கு நல்ல பிரைட்னஸை வந்து கொடுக்கும். ஸோ இன்றைக்கே போய் உங்களோட பக்கத்தில் இருக்க மூலிகை மருந்து கடையிலையோ இல்லைனா அமேசான்லையோ எங்கே வேணாலும் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். ஸோ வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கான லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் ஆட் பண்ணியிருக்க சந்தனமாக இருக்கட்டும் கடுக்காயாக இருக்கட்டும் அவ்வளோ இயற்கையான ஒரு மூலிகை வாசனை வந்து நமக்கு கொடுக்கும். இதை அப்ளை பண்ணுறதுக்கும் அவ்வளோ சூதிங்காக ரிலாக்ஸிங்காக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் ஒயிட்னிங் பேக்கை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த விதமான ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணும்போது தான் ஆல்ரெடி நம்ம ஃபேஸில் இருக்க அந்த டர்ட்டோட அது மிக்ஸ் ஆகி ரியாக்ட் ஆகாது. ஸோ இப்போ நான் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக அந்த ஃபேஸ் ஒயிட்னிங் பேக்கை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே சில்லுன்னு நல்லா இருக்கும். ஏன்னா அதில் வந்து சாண்டல் இருக்கு இல்லையா, இது நம்மளோட ஸ்கின்னுக்கு மல்டிபிள் பெனிஃபிட்ஸை வந்து கொடுக்கும். ஏன்னா சாண்டல் வந்து நேச்சுரலாகவே ஸ்கின் ஷேடை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதிக நேரம்லாம் நம்ம வைக்க தேவையில்ல, ஒரு 10-15 நிமிஷம் மட்டும் வந்து நீங்கள் வச்சுட்டு இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 10 மினிட்ஸ் வந்து லீவ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இது வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் 12 வயசுலேருந்து எத்தனை வயசில் இருக்கவங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் சந்தனம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே வந்து டீனேஜர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஸ்கினுக்கு டைட்னஸ் கொடுக்கறதுனால பெரியவங்களுக்கும் அது வந்து ரொம்பவே நல்லது. இந்த பர்டிகுலர் ஃபேஸ் ஒயிட்னிங் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஹெல்த்தை கொடுக்கும். ஸோ ரொம்பவே அஃபோர்டபுளாக ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம். 3 இன்கிரீடியன்ஸ் இருந்தாலே நீங்கள் வந்து இந்த ரெமெடியை பண்ணிடலாம். இன்ஸ்டன்ட்டான ஒரு பிரைட்னஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபேஸ் பேக் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அக்கேஷனுக்கு போகிறதா இருந்தாலும் இந்த ஃபேஸ் பேக்கை மைண்டில் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து வீக்லி ஒன்ஸ் மாதிரி நீங்கள் எவ்ரி வீக் கூட யூஸ் பண்ணலாம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் 100% வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll see you in the next video. Bye-bye.